அருகே தனியார் பேருந்து பெண்பக படிக்கட்டுகளில் தொங்கியபடி பாதுகாப்பு இல்லாமல் பயணம் செய்யும் கல்லூரி மாணவர்கள். அதிமுகமாக சென்ற பேருந்தினால் பரபரப்பு. கும்பகோணம் அருகே திரையடிக்கடுதூர் தாலுகா அணைக்கரை திருப்பணத்தால் சோழபுரம் வழியாக கும்பகோணம் வரை செல்ல காலை நேரங்களில் போதுமான பேருந்து இல்லை. பள்ளி கல்லூரி நேரங்களில் அதிக பேருந்துகள் இயக்கும்போது பலமுறை அரசு போக்குவரத்து கழகங்களில் மனு அளித்தோம், ஆர்ப்பாட்டம் செய்தோம், இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை. பேருந்து வசதிகள் இல்லாததால் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவ மாணவிகள் படிக்கட்டுகளில் தொங்கியபடி பயணம் செய்யும் நிலை தொடர்ந்து ஏற்பட்டுள்ளது. மேலும் தனியார் பேருந்துகளில் பயணம் செய்வதால் விரைவாக பள்ளி கல்லூரிகளுக்கு சென்று விடலாம் எனும் நோக்கத்தோடு விருத்தாச்சலத்தில் இருந்து சேத்தியாந்தோப்பு அணைக்கரை திருப்பணத்தால் சோழபுரம் வழியாக கும்பகோணம் செல்லும் தனியார் பேருந்தில் படிக்கட்டுகளில் தொங்கியபடியும் பேருந்தின் பின்பக்க படிக்கட்டில் ஆபத்தான முறையில் தொங்கியபடியும் மாணவர்கள் பயணம் செய்யும் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. பேருந்து அதிவேகத்தில் சென்றதால் கரணம் தப்பினால் மரணம் என்பார்கள். தனியார் பேருந்து இயக்கும் நடுவனங்கள் மற்றும் காவல்துறையினர் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் எனவும், காலை மற்றும் மாலை நேரங்களில் பள்ளி கல்லூரி செல்லும் நேரங்களில் மாணவர்கள் பயணம் செய்யும் வகையில் கூடுதல் பேருந்துகளை அரசு இயக்க வேண்டும் எனவும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.